அம்மா எல்லாரும் ஒரு பத்தடி தலையிலங்க எல்லா பேயும் என் மேல ஏறிக்குச்சு அதுக்கு பேயிங்க இல்லப்பா நாங்க தான் பயத்துல உன் மேல ஏறிட்டோம்ப்பா அடச்சி சனியல்ல இறங்க ஒரு மனுஷன் எவ்வளவு விட்டா தாங்க அம்மா பயப்படாதீங்க பயந்தா பயமா இருக்கும் நமக்கு வெளிச்சவே வேணாம்ப்பா இருட்டிலேயே இருந்துருவோம்ப்பா அதான்ப்பா சேஃப்டி ஐயோ என் பேக் என் பணம் சில பல காரணங்களால் மண்ணுலகம் விட்டு விண்ணுலகம் செல்ல எங்களுக்கு தடைகள் இருக்கின்றன அந்த தடைகளை நீங்கள் தான் உடைக்க வேண்டும் என்ன சொல்றான்னு புரியுதாச்சி நிறைவேறாத ஆசைகளோட பூமியில சுத்திக்கிட்டு இருக்க ஆத்மாக்களை பூஜையை போட்டு ஸ்ட்ரைட்டா லைட் கடுப்புவீங்க இல்ல அதே மாதிரி இவங்களே அனுப்பிடுமாச்சி நாங்க லைட்டுக்கு அனுப்புவோம்னு யாருங்க உங்ககிட்ட சொன்னா நீங்க தாங்க சொல்லிருக்கீங்க இந்த தொழில நாங்க ஏன் கொடி கட்டி பறக்குறோம்னா ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை எங்க குடும்பத்தில் இருக்கிற அஞ்சு பேருமே ரோஹி நட்சத்திரத்தை பிறந்தவங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிளாடியேட்டர் சாரி அலெக்சாண்டர் குடும்பத்தில் அப்படி இருந்திருக்காங்க அதுக்கும் முன்னாடி இளங்கோவடிகள் தம்பி குடும்பத்தில் அப்படி இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் உலகத்திலேயே நம்ம குடும்பம்தான்னா மிகையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல 1000 ஆவிகளை வர வச்சு அவங்களை சாந்தப்படுத்தி லைட்டுக்கு அனுப்புகிற ஒரு கின்ன சாதனையை நாங்கள் பண்ண போகிறோம் அதை பற்றி பேப்பர்லாம் கூட நீங்கள் விளம்பரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க போஸ்டர்லாம் கூட ஒட்டியிருக்காங்க மவுண்ட் ரோடு பக்கம் நிறையா இருக்குது உள்ள வந்தஞ்சி எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேப்பரையே ஒத்து பார்த்துச்சுங்க அதுக்கப்புறம் மெல்ல என்ன பார்த்துச்சுங்க உடனே ஆல் டோர் க்ளோஸ் சீக்கிரம் லைட்டுக்கு அனுப்புங்க ஜி வீட்டுக்கு போகலாம் குவார்டர் பேஜ் ஆட கொடுத்து மொத்த குடும்பத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டானே விளம்பரம் மேட்ரு இப்படி ஆவி வரைக்கும் வந்துருச்சா ஐயா ஐயா
நீங்க நினைக்கிற மாதிரி ஆவி கிவின்னு எந்த சக்தியும் எங்களுக்கு கிடையாதுயா. ஜலதோஷம் பிடிச்சா கூட நாங்கள்லாம் ஆவி பிடிக்க மாட்டோம்யா. இவ்வளவு ஏன் எங்க ஆத்தா இந்த ஆவிக்கு பயந்துக்கிட்டு இட்லியவே தோசைக்கல்ல தான் சுடும்னா பார்த்துக்கோங்களேன். ஏதோ வயிற்று பொழப்புக்காக பேய் சாமின்ற பேர்ல வித்த காட்டுறையா, எங்களை விட்டுருக்கையா. கண்ணீரோடும் மனகணத்தோடும் இறந்தவர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று இயங்கும் அப்போ ஆவிகளின் உணர்வுகள் உங்களுக்கு வருமானம். எப்பா உண்மையை சொன்னா உயிருக்கே ஆபத்தாயிரு போல இருக்கு. நம்ம கஸ்டமர்கிட்ட பேசுற மாதிரியே பேசியிருப்பா. இப்ப என்ன பாஸுக்கு லைட்டுக்கு போற பிரச்சனை, அதை நாங்க உடையணும். அவ்வளவுதான் ஜி, வச்சலாமே. 5 நிமிஷம் வேலை, அப்புறம் போல தூள் தூளா வச்சலாம். நான் பண்ணி தரேன் பா. நீ ஓடிக்கிற, நான் ஓடிக்குமாப்பா. சின்ன வேலை தானப்பா, நீயே பார்த்துக்க. ஓடிக்கிறேன், நான் ஓடிக்கிறேன் ஜி. பாஸ், ஒரு செம ஐடியா. நான் என்ன பண்ணுறேன், நேராக வீட்டுக்கு போய் சில்லுன்னு தொலைச்சித்தனில் குளிச்சுட்டு ஈர துண்டோட பெரும் வயிற்றில் பிரத்யேகமான நேரத்தில் பிரத்யேகான தேவை முன்னாடி நின்று சதுர்முக சர்வேஸ்வர சகசரநாம மந்திரம் 1008 தடவை சொன்னேன்னு வச்சுக்கங்களேன். நீ இந்த உலகத்துலேருந்து எந்த உலகத்துக்கு வேணால் போகலாமே, யாருக்கும் மறுபிறவியெல்லாம் வேணாம் இல்லை. நீங்கள் சீக்கிரமாக திறந்து விடுங்க, நான் சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன். அம்மா அப்பா அவங்களாம் கதை திறக்க போகிறாங்க, சீக்கிரமாக வாங்க. அப்பா பேகு. சொல்வதை நீ செய்வாய் என்று நான் எப்படி நம்புவது? தாய்ப்பாலுக்கு பதில் மெய்ப்பால் ஊட்டியவள் என் தாய், நம்புங்க பாஸ். நம்பிக்கை மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. நடப்பது எதுவாக இருந்தாலும் 4 சுவற்றுக்குள் 3ஆம் நாள் வரும் நவகாளிக பௌர்ணமி என்று நடந்தாக வேண்டும். எங்கள் தடையை உடைக்க உங்களுக்கு எந்த தடையும் வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். எங்களுக்கு சொர்க்க வாசல் திறக்கும் பொழுது உங்களுக்கு இந்த வாசல் திறக்கும். கூறிவிட்டேன், உன்னை கொல்ல வேண்டிய காரணத்தை நீயே உருவாக்கி விடாதே.